அன்னைக்கு ஒரு நாள் வேளாங்கண்ணி பீச் வரைக்கும் போயிருந்தேன். அப்ப வேளாங்கண்ணி மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப இந்த விஷயம் என் கண்ணில் மாட்டுச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனுக்கு மொட்டையை அடிச்சு போட்டோ வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இது முடி எடுக்கிற இடமா? அட பவிங்களா, இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை சுத்தி பாக்குறப்ப அங்க பாஸ்கர்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி, நைட் ஆயிடுச்சே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போனா பரோட்டா ஏர்ல பறக்குது. ஓ, இதுதான் அந்த வேளாங்கண்ணியில பறக்கும் பரோட்டாவா? வேற லெவல்ல இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்துல, அண்ணா நானும் போயிட்டு இதே மாதிரி பரோட்டாவை பிடிக்கவா அப்படின்னு கேக்குறப்ப, இல்லப்பா யாருக்கும் அலவுட் கிடையாது, நாங்களே தான் பிடிச்சி பண்ணுவோம், சுத்தமா பண்றோம் அந்த அளவுக்கு அப்படின்னாங்க. பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்குல்ல, சுத்தமா வேற பண்றாங்க அப்படின்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரோட்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஒரு பரோட்டா எவ்வளோன்னு கேளுங்களேன், 30 ரூபாயும். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டேன். அதையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா சாதாரண பரோட்டா மாதிரி தான் இருக்கு. தொட்டுக்கா கொடுத்தா குருமா கூட அவ்வளோ நல்லாவே இல்லை. எதுக்கு இதுக்கு 30 ரூபா வாங்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பரோட்டாவை பறக்க விட்டு வித்த கட்டுறாங்களே, அதுக்கு தான் எங்கூட்டு காசு போல. வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா பரோட்டா பறக்கிறத மட்டும் பார்த்துருங்க, வாங்கி சாப்பிட்றாதீங்க.